Hey guys, welcome back to the channel. So, and it's Sunday. Sunday na naman the actual lang kaya dekalan mo doon diyan tinay. Adi, may diyan kaya dekalan pa kamo ta. Yes, why don't we put a useful video? Adi doon si. Siyempre, okay, para pa kaya video ordo po. Pinter mery. Adi, suli trigo ay na video kadi ko. Ante video ay in the video. Yana tamne labat ripinga. Yes. Okay. Para. Para ka para. So, I Himalayan Bs6. Put on the. Or even park the side. Reach, what I need. Galia Grode Sunday, I'll leave it like a ton of the Antelum, the Antelala, and I want to have the alarm with an arm. Hi bro. Hi bro. Let's get now. Hi bro. இப்ப வந்து நம்ம போயிடு ஹிமாலயன் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அது கொடுக்குறேன் bro போயிட்டு வந்தறேன் ஹைட்டா இருக்கும் வண்டி எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்கலாம் ரொம்ப ஹைட்லாம் இல்ல ஓகே இதுல உள்ள உட்கார்ற மாதிரி எனக்கு டிஃபரண்டா இருக்கு வண்டி டைம்லாம் காட்டு Road la pay oti papo. Apan teriyo. Andi oda potential na ni. Paipan ay first time motor Himalayan ni. Is andi smooth ari kana gear da tam tam andi. Nan terla oti papo oda rounde paite. Rounde po na teriyo. Royal Enfield da ang oda parampari mana vibration ni. Allah andi le ochiri kanga. Salat chida illa drama meri. அது மட்டும் நல்லா துடிக்குது அப்படியே வைப்ரேஷன்லாம் அப்படியே நல்லா வண்டி உள்ள கண்ண ஓட்டுற மாதிரி தெரியுங்க வண்டியை ஓட்டு ஃப்ரண்ட்ல ஃபுல்லா ஓப்பனா இருக்குமா இது ஓட்டுது அப்படியே இது இல்லையோ நல்லா ஜாலியா கமுக்கமா உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு இது அம்மா என்ன இப்படி இருக்கு Body.
நல்லா இருக்கு. அந்த வண்டி வண்டியில் வந்து என்னன்னு சொல்கிறது அந்த பஞ்சு தெரியல, பட் வந்து நைஸ் வைப்ரேஷன்னாப்பா பயங்கரமாக ஃபீல் ஆகுது எனக்கு, சொரியாக வைப்ரேட் ஆகுது வண்டி. ஆனால் ஒரு 80-90 போட்டு அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போனால் லாங் அப்படியே போயினே இருக்கும், அப்படியே பாட்டு போயினே இருக்கும், ஜம்முன்னு ஓட்டலாம். டைம் காட்டுது, டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க, டைம்னா அசாடாக இருக்குது, பரவாயில்ல. இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்பிளே மீன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளேலாம். அட்வென்ச்சர் வண்டி ஓட்டி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை, கடைசியாக ஓட்டியாச்சு. இதுக்கே எப்படி இருக்குது நம்மளுக்கு இன்னும் 390 நான் ஐடிவி சீரீஸ்லாம் ஓட்டினா எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் போல. ரொம்ப ஹைட்லாம் இல்லையா வண்டி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ரொம்பலாம் இல்லை, ஓகே தான். ஏன்னா டேர்னிங் ரேடியஸ் தான் கொஞ்சம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆடாக இருக்குது ஓட்டுறதுக்கு. இப்போ தெரிஞ்ச அவங்களுக்கு வைப்ரேஷனு ஃப்ரெண்டில் வைசர்லாம் ஆடு. இது ஒரு 80 போட்டானா உக்காந்து போனால் அப்படியே போயிட்டே இருக்கலாம், ஜம்முன்னு இருக்கும் வண்டி, அப்படியே ஸ்மூத்தாக போகுது. ஓகே 80 வரைக்கும் ஓகே. நம்ம லைட்டாக த்ராட்டில் வந்து ஓப்பன் வரோம்னா அப்படியே சும்மா டக 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 தான் இருக்குது. அது ராயல் என்ஃபீல்டுக்கே உரிய ஒரு சிறப்பு அம்சம் வைப்ரேஷன்லாம். ஓகே குட். நான் வண்டியோட ஸ்பெக்ஸு அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக இப்போ அடியே போயிட்டு அங்கே வண்டியில் உக்காந்துட்டு சொல்லுவேன், ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவல் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஓகேவா? நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வண்டியை ஓட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. யூடன் அங்கே போகணுமா? ஓ இல்லை, இதெலாம் இருக்கியா? டைரக்ஷன்லாம் காட்டுது, சவுத் ஈஸ்ட்டு நார்த் அப்படின்னு. அங்கே இருக்கும்போது என்ன காமிச்சிது, இப்போ தான் புரியுது. காம்பஸ் காம்பஸ்லாம் இருக்குது வண்டியில், பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ரெண்டு பிரேக்ஸு. இந்த வண்டி கொஞ்சம் ஓட்டி பழகணுயா, இல்லைனா கஷ்டம்தான். திருப்பத்துக்கெலாம் கொஞ்சம் வாட்ட வர மாட்டேங்குது எனக்கு, ஒரு மாதிரி இருக்குது. நல்லா ஹேண்டில் பரலாடே, நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக ஃப்ரீயாக இருக்குது கைஸ். டெய்லி யூஸ்க்கெலாம் சிட்டியில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. ஏன்னா வந்து வைப்ரேஷன்லாம் ரொம்ப இருக்குல்ல, ஸோ கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆகும். ஐ மீன் இட்ஸ் மை வியூ, ஓகேவா? உங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் லாங்லாம் போகிறதுக்கு வண்டி சூப்பராக ஓட்டும், அப்படியே பாட்டு போயிட்டே இருக்கும் லாங்லாம் போனால். பல்லமேட்டெல்லாம் வந்து அந்த இதுவெலாம் அவ்வளோவா தெரியல, எதுவுமே நல்லாதான் இருக்கு. சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருக்கியா கொஞ்சம் கம்பேரிங் அதர் பைக்ஸ். ஆனால் கியர் ஷிஃப்டிங்கு வைப்ரேஷன் மட்டும் இல்லைனா இட்ஸ் வேற லெவல் மிஷின் தான். ஓகே வந்தாச்சு. அப்படியே வந்து இப்போ நான் ரிவ்யூ மோடில் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே ஸோ எஸ் எஸ் அண்டு நம்மள்ட்ட என்ன வண்டி இருக்கு இன்றைக்கி? எஸ் இட்ஸ் ஹிமாலயன் Bs6, ஓகேவா? ரெட் வித் பிளாக்கு வண்டி வந்து உங்களுக்கு தெரியும் என்ன கேட்டகிரின்னு. இட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் பைக், ஓகேவா? ஸோ ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் Bs6 வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து வண்டியோட சிசி பார்த்திங்கன்னா 411 cc, ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா, ஓகே இந்த வண்டியை பற்றி தெரியணும் உங்களுக்கு வந்து. நீங்கள் சப்போஸ் இந்த வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து வண்டி நீங்கள் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வண்டிக்கிட்டேருந்து, இந்த வண்டி கிட்டேருந்து நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் நான் வந்து. உங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸு இந்த ஆர்பிஎம் எத்தனை இன்ச் பை இன்ச்சு அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. வண்டி ஓரளவு என்னது அப்படின்றது வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன், ஓகேவா? வண்டி வந்து இது வந்து 411 cc வண்டி, ஓகே? அண்ட் வந்து ரெண்டுமே டியூப் டயர் தான், டெலிஸ்கோபிக் ஃபோர்க் தான் இருக்குது, யூஎஸ்சி ஃபோர் கிடையாது. அண்டு வண்டியோட பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்திங்கன்னா வந்து வண்டி ஆஃப் ரோட்லேயும் வந்து லாங்லேயும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். சிட்டிக்கு வந்து எனக்கு கேட்டிங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் காண்டாக இருக்கும், ஏன்னா வந்து வண்டியில் ஹீட் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகும். உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் நீங்கள் அதெல்லாம் போட்டு ஓட்டிங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, ஹீட்லாம் வந்து நீங்கள் வந்து லிட்டரலாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அண்டு வந்து
வைப்ரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டியில் வந்து நிறையவே இருக்கும். ஓகே, அண்டு வண்டி பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் அ டுவல் சேனல் ஏபிஎஸ் பைக். ஓகேவா, டுவல் சேனல் ஏபிஎஸ் வண்டி ஸ்பீடாமீட்டர் ஐ மீன் ஓடோமீட்டர் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக டிஜிட்டலும் கிடையாது, ஃபுல்லாக அனலாகவும் கிடையாது. பாதி டிஜிட்டலு பாதி வந்து அனலாகு. வண்டியில் கட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, ஐ மீன் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சுவிட்ச். சைட் ஸ்டாண்டை போட்டு வந்து நீங்கள் வந்து ஓட்டலாம் முடியாது. வேறு என்ன இருக்குது ஸ்பெஷலாக வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலாலாம் எதுவும் கிடையாது. ஆஸ் அ ஹிமாலயன் உங்களுக்கே தெரியும் ஹிமாலயன் வந்து என்ன பர்பஸ் வண்டி அப்படின்னு. ஸோ நீங்கள் லாங் அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வந்து தாராளமாக இந்த பைக் எடுக்கலாம். டெய்லி சிட்டி யூஸ்க்கு எடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நானாக சொல்லிட்டேன், ஹீட் இருக்கும், வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் வந்து வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக எவ்வளோ தெரிஞ்சிருமா, அதெல்லாம் வந்து ஓனர்கிட்ட கேட்குறேன். ஏன்னா வந்து நம்ம குத்துமதிப்பாக சொல்ல முடியாது. அண்டு ஓகே, வண்டியோட லைட் விசிபிலிட்டி அதெல்லாம் வந்து நார்மல் தான். அண்டு வண்டி வந்து அலாய் கிடையாது, வந்து ஸ்போக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அட்வென்ச்சருக்கு வந்து அலாய்ஸ் கொடுக்கறத விட ஸ்போக்ஸ் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு வந்து மேபி ராயல் என்ஃபீல்ட் சைடில் வந்து நினைக்கிறேன். ஓகே, வண்டியோட ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இட்ஸ் 15 லிட்டர்ஸ். ஓகேவா, 15 லிட்டர்ஸ், 15 லிட்ரு. தாராளமாக வந்து பெட்ரோல்லாம் போட்டோம்னா அப்படியே போயினே இருக்கலாம், ஆவரேஜாக அப்படியே போகலாம், நிறைய தூரம் போகலாம். ஏன்னா வந்து 15 லிட்டர்ஸ் டேங்க்கு. ஸோ வந்து நம்ம மின்ன எப்படி சொல்லுது, டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வைஸ் வந்து அடிக்கடி பெட்ரோல் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டா அது பாட்டு போயிட்டே இருக்கும் ஜம்முன்னு. வண்டி வந்து 6 கியர் கிடையாது, 5 கியர் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா, ஸோ ஓகே. அண்டு வந்து வண்டியோட லைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்இடி கிடையாது, அண்டு ஆஸ் யூஷுவல் இட்ஸ் வந்து ஹாலோஜன் தான். அண்டு வண்டியில் வந்து ஹசார்டு அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வாங்கி போகணும் அப்படின்னு அந்த இஷ்யூஸ் இல்லை. ஸோ வண்டியோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டு, அப்புறம் வந்து மைலேஜ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஃபீட்பேக்கு, வண்டியில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு வந்து வண்டி வச்சுருக்காங்க தெரியுமா ஓனர், அவர் கூப்பிட்டு கேட்ட நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. ஸோ எஸ், நம்ம வந்து வண்டியோட ஓனரை கூப்பிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு கிளாரிட்டியோட ஐடியா வச்சுக்கோங்க. வந்து ஓனரை கூப்பிட்டு பேசுகிறேன். ப்ரோ, வண்டி வந்து ஏன் இந்த வண்டி நீ சூஸ் பண்ணீங்க? ப்ரோ, இது வந்து நாங்கள் லாங் ட்ரிப் போகிறதுக்காக எப்பயாச்சும் போவோம், வருஷத்தில் ஒரு 2 ட்ரிப்பாவது போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த வண்டி சூஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி கிளாசிக் வச்சுட்டு இருந்தேன். கிளாசிக்கில் என்னென்னா எனக்கு மெயின் வந்து ஸ்பீடு பத்தலை, எனக்கு 410 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் நல்லாவே போகும், இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகுது, இதுனா கொஞ்சம் ஃப்ரீயாக போகுது. ஓகே ஓகே, அதனால் சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ரெண்டு பேர்கிட்ட, அதனால் இந்த வண்டி நான் எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி இது இருக்கேன். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சரி, வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு? மெயின்டெனன்ஸு ஒன்றும் தெரியல ப்ரோ, நான் எந்த வண்டி இது வரைக்கும் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தது கிடையாது. மெயினாக வாங்க எது பண்ணாலும் வண்டிக்கு எந்த மெயின்டெனன்ஸ்லாம் பார்க்க மாட்டேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கு, ஆனால் வண்டி சூப்பராக இருக்குது ஓட்டுறது. வண்டி மைலேஜ் எவ்வளோ இருக்குது சிட்டி ஹைவே ரெண்டுக்கும்? ஹைவேஸில் வந்து நான் வந்து இந்த ஆவரேஜ் மைலேஜில் தான் பார்த்தேன், அதை மற்றபடி பெட்ரோல் போட்டு அந்த கணக்கெலாம் நான் பார்க்கல. ஆவரேஜில் பார்த்தா எனக்கு 38 or 36 காமிச்சுது. சிட்டியில் வால்பாறை கொடைக்கானல் போயிட்டு வந்தப்போ அதில் பார்த்தது. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைலேஜ்லாம் எதிர்பார்க்க முடியாது ப்ரோ, 22 அவ்வளோதான் வரும். அப்போ ரொம்ப கஷ்டம் சிட்டியில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதும் ரொம்ப ஆட ஆஷாலாம் ஓட்ட மாட்டேன், நார்மலாக ஓட்டுவேன், 60-80 அவ்வளோதான் ஓட்டுவேன், அதுதான் மைலேஜ் சிட்டியில் எதிர்பார்க்க முடியாது. இந்த வண்டி வச்சுருக்கோம்னா மைலேஜ் சுத்தமாக எதிர்பார்க்க முடியாது, அதை பார்க்காம அப்படியே. கரெக்டு தான் ப்ரோ, நான் வந்து 400cc வந்து மைலேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது தான். சரி ஓகே, வண்டியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? அட்வான்டேஜ்னா அதான் லாங் ட்ரிப்பு போகிறதுக்கு பின்னாடி எனக்கு என்னென்னா லக்கேஜ் கேரி பண்ணுறது, பில்லியன்லாம் பக்கம் உட்காந்துட்டு வரும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும்ல உட்காந்துட்டு. ஆமாம், சிச்சுவேஷன் நார்மலாக தான் இருக்குது. ஆமாம், சீட் கம்ஃபர்டபுளுக்காக தான் மெயினாக அந்த வண்டி எடுத்தது. சீட் அவ்வளோ சூப்பராக இருக்குது உட்காந்துட்டு போகலான்னு பார்த்தா. அதே போல் கிளாசிக் வச்சுருந்தது, கிளாசிக்கில் நான் போயிருக்கேன், கிளாசிக்லலாம் உட்கார முடியல, டிரைவிங் சீட் ரொம்ப வந்து நீட்டாக ஹார்டாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். பின்னாடி மாறி உட்காந்தாலும் மிஞ்சி போனால் ஒரு 50 கிலோமீட்டரில் மறுபடியும் மாற்றி மாற்றி தான் உட்கார்ற மாதிரி இருக்குது, இல்லைன்னா இப்படி அசைஞ்சு அசைஞ்சு உட்காருற அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது இது இந்த ஹைட் இருக்கிறதுனால இன்னும் சூப்பராக இருக்குது லாங் ட்ரிப் போகிறதுக்கு, அதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, கம்ஃபர்டபுள், செம்ம கம்ஃபர்டபுள். லாங் ட்ரிப்லாம் வந்து நல்லா பக்காவாக ஓட்டலாம் இருக்குது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ்னா சர்வீஸ் தான், சர்வீஸ் தான், சர்வீஸ் நைடி ஷோரூம் சைட்லையா அந்த ப்ராப்ளத்தை அவங்க இது வரைக்கும் சால்வ் பண்ண மாதிரி தெரியல எனக்கு சுத்தமாக. நான் ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு காலையில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி எடுப்பேன், வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கியர் போட்டு பொறுமையாக தான் கிளச்சு விடுவேன். விடும்போது வண்டி மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ மூவ் ஆகும்போது செயின்லேயோ இல்லை கிளச்சு தான் எனக்கு தெரிஞ்சு
கிளச்சில் தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த கிளச்சு ப்ராப்ளத்தை நானும் இது வரைக்கும் செகண்ட் சர்வீஸ் போயும் சொல்லிட்டேன், அப்பவும் எடுக்கல. செகண்ட் சர்வீஸ் முன்னாடி சும்மா அந்த ட்ரிப்பு போகிறதுக்காக சும்மா ஜென்ரல் செக்அப் மாதிரி பண்ணி அதுக்கும் சொன்னேன், அப்பவும் அந்த சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன். அதுவும் சரி நான் பார்க்குறேன் சார் சொல்லிட்டு பார்த்தாங்க, ஆனால் அது சரி பண்ணுற மாதிரி தெரியல. ஷோரூம் சைடில் சர்வீஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க நம்ம சொல்கிறது. ஆனால் தெரிஞ்ச நல்லா கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க பண்ணுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. மற்ற டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை, நல்லா இருக்காண்ணா, நல்லா எடுத்து ஓட்டலாம்ண்ணா பக்காவா. ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும்னு நினைக்கிறேன் வண்டியை பற்றி. எப்படி வண்டியை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பீங்க, இப்போ வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் வண்டி வந்து எப்படி இருக்குது என்ன எப்படி பர்ஃபார்ம் வந்து அப்படின்றது. ஸோ ஓவராலாக வந்து வீடியோ எப்படி வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள், அண்டு நீங்கள் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கின்றதையும் வந்து அப்படியே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் போவோம். பை, தேங்க்ஸ் ப்ரோ.